போலி அப்படிங்கக்கூடிய பேரை கேட்கும்போது இதில் ஒரு கன்னட வாடை அடிக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாங்க. கரெக்ட், போலா அப்படிங்கக்கூடிய கன்னட வார்த்தையிலிருந்து வந்தது தான் இந்த போலி. இது கன்னடத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. பழங்கால திராவிட மொழிகள்லையும் பல வட இந்திய மொழிகள்லையும் இந்த போலா அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடிய போலா பண்டிகை இதற்கு ஆதாரமாக இருக்குன்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. போலா பண்டிகை கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல? போலா அப்படின்னா நிலம்னு அர்த்தம், போலி அப்படின்னா நிலத்துல விளைஞ்சது, புரிஞ்சுதுங்களா? அமோகமான அறுவடைக்கு நன்றி சொல்லி விவசாயிகள் கொண்டாடுற திருவிழா தான் போலா பண்டிகை. நாம பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம், அவங்க எல்லாம் இன்னும் போலா பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. இப்படி போலா பண்டிகை கொண்டாடுறப்போ செய்யற ஸ்வீட் தான் போலி. இந்த ஸ்வீட் இல்லாம போலா பண்டிகை இல்லை. போலா பண்டிகையோட அஃபிஷியல் ஸ்வீட் இந்த போலி தான். போலி எந்த காலகட்டத்தை சேர்ந்த உணவு அப்படின்னு சரியா சொல்ல முடியலைங்க. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இலக்கியங்கள்ல இது பத்தின குறிப்புகள் இருக்கு. சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த சோமசேகர பல்லாளர் காலத்தில் எழுதப்பட்ட மன சொல்லசா அப்படிங்கக்கூடிய என்சைக்ளோபீடியால இந்த போலியை பத்தின குறிப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் சிவகோடி ஆசாரியார் எழுதின வட்டராதனே அப்படிங்கக்கூடிய புத்தகத்துல போலியை பத்தின குறிப்புகள் இருக்கு. இந்த வட்டராதனே ஹரிசேனா என்பவர் எழுதின பிரகத் கதகோசா அப்படிங்கக்கூடிய நூலை தழுவி எழுதப்பட்ட 19 கதைகளினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் இட்லி, இடியாப்பம், ஹொல்லிகே அப்படிங்கக்கூடிய போலியை பத்தின குறிப்புகள்லாம் இருக்கு. இதை வச்சுதான் போலி புராதனமான உணவு வகை அப்படின்னு சொல்றாங்க. என்னடா போலிக்கு புதுசா ஹொல்லிகே அப்படிங்கிற பேரை சொல்றானே அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கும் காரணம் இருக்குங்க. போலா அப்படின்னு ஆதிகாலத்துல கன்னடத்துல இருந்த வார்த்தை இப்போ ஹொல்லா ஆயிடுச்சு, போலி ஹொல்லிகேன்னு ஆயிடுச்சு. கர்நாடகால சில இடத்துல இத ஒப்பட்டுன்னு சொல்வாங்க. பேரு எப்படியானா என்னங்க, டேஸ்ட் மட்டும் மாறவே இல்லை. நமக்கு அது போறாதா? ஏனோ ஒப்பட்டு பேக்கா? இதுல ஒரு விசித்திரம் என்னன்னா, கன்னடத்துக்காரங்க தான் போலிய கண்டுபிடிச்சாங்கிறது பரவலான நம்பிக்கை. சரித்திரபூர்வமாகவும் இதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கு. ஆனா அதோட ஆதிகாலத்து ஒரிஜினல் பேரான போலிய பரவலா கட்டி காப்பாத்தது என்னவோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான். போலிக்கு தீபாவளியோடையும் செம்ம கனெக்ஷன் உண்டு. நம்ம எல்லாம் நரகாசுரம் செத்தான்னு தீபாவளி கொண்டாடுறோம். வட இந்தியால சில இடங்கள்ல மகாபலியை கொண்டதுக்காக தீபாவளிய கொண்டாடுவாங்க. அங்க நடக்கிற தீபாவளி திருவிழால எல்லாம் பொலி பொலி பாலியேந்திரா அப்படின்னு மக்கள் கோஷம் போடுவாங்க. திருவிழா இருக்கட்டுங்க, நாம இப்ப மேட்ருக்கு வருவோம். இந்த போலியை நம்ம வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் செய்யறோம். ஏன் பாயாசம், பொங்கல், கேசரி மாதிரி அடிக்கடி செய்யறது இல்ல அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்கு. என்னடா பெரிய சிதம்பர ரகசியத்தையா கேட்டுட்டான், சாப்பிட்றதுக்கு சொர்க்கமா இருக்கக்கூடிய இந்த போலி செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற பதில் உங்ககிட்டயே இருக்குங்க. அதனால தான் இந்த ஸ்பெஷல் ஸ்வீட்டை நம்ம ஸ்பெஷல் அகேஷன்ஸுக்காகவே பிரிச்சு வச்சிருக்கோம். மங்களூர்காரங்க பெங்களூர்காரங்களுக்கு போலினா பருப்பு போலி தான். கிழக்கு மகாராஷ்டிராக்காரங்களுக்கு போலி மென்மையா இருக்கணும், அதுவே மேற்கு மகாராஷ்டிராக்காரங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கணும். உடுப்பில போலினா தேங்காய் போலி தான். ஆந்திராவில் ராயலசீமா பக்கத்துல போலிய நெய்யும் பாதாம் பாலும் கலந்து சாப்பிடுவாங்க. மற்ற ஆந்திர பகுதிகளில் இந்த பாதாம் பால டீல்ல விட்டுருவாங்க. அப்படியே கோவா பக்கத்துல போனீங்கன்னா சர்க்கரை கலந்த தேங்காய் பால்ல இந்த போலியை தொட்டு சாப்பிடுவாங்க. கர்நாடகத்துல நெய்யும் பாலும் கலந்து சாப்பிடுவாங்க. சில பகுதிகளில் வாழைப்பழத்தோட இந்த போலியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. சில இடத்துல புளிக்கரைசலோட தொட்டு சாப்பிட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாலோடு தொட்டு சாப்பிடுவது, அப்படி இல்லைன்னா தனியாக சாப்பிட்றது அப்படிங்கக்கூடிய வழக்கம் தான் இருக்கு. போலி செய்யறது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதும் ஒரு தனி கலை தான். போலியை கடிச்சு சாப்பிடும்போது மேலே சிந்தாமல் சாப்பிட்ட ஆள் அப்படின்னு உலகத்தில் யாருமே கிடையாது.